பெர்ஃபெக்ட் ஃபிட்டான பெண்களின் உள்ளாடைகளுக்கு பிருத்வி இன்னவர்ஸ். இந்த சீசனில் முதல் நாளிலிருந்தே போட்டியாளர்களை ஓட வைத்திருக்கிறார் பிக் பாஸ். இதற்காக பல ஐடியாக்களை ரூம் போட்டு யோசித்திருக்கிறார்கள் போல. இவை கடுமையானதாக அல்லாமல் ஜாலியாக இருப்பது சுவாரஸ்யம் அளிக்கிறது. வெரி குட் பிக் பாஸ், கீப் இட் அப். பிக் பாஸ் சீசன் 6 நாள் ஒன்றில் நடந்தது என்ன? சக ஹவுஸ்மேட்களில் குறைவாக கவர்ந்த 4 நபர்களை அனைவரும் செலுத்தும் வாக்குகளின் மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 4 வீட்டிற்கு வெளியே தூங்க நேர்வதோடு நேரடி நாமினேஷனிலும் இடம்பெறுவார்கள். ஆரம்பத்திலேயே அதிரடி காட்டிய இந்த விஷயத்தோடு தொடக்க நாள் எபிசோடு முடிந்ததல்லவா? இதற்கான விடையை இன்று அறிய முடிந்தது. யாரிடம் இன்னமும் தனக்கு சரியாக கனெக்ட் ஆகவில்லை என்பதை அடிப்படையாக வைத்து அனைத்து ஹவுஸ்மேட்களும் பெயர்களை சொன்னார்கள். முதல் நாள் என்பதால் பலருக்கு சக ஹவுஸ்மேட்களின் பெயர் கூட தெரியவில்லை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன என்று பரஸ்பரம் கேட்டுக் கொண்டார்கள். இந்த தேர்வில் நிவா, விக்ரமன் போன்றவர்களின் பெயர்கள் நிறைய முறை அடிபட்டன. என் கூட எல்லாருமே நல்லா தானே பேசினாவ, நான் யார சொல்ல என்று முத்து வெள்ளந்தியாக கேட்க, யாரையாவது நீங்க தேர்ந்தெடுத்து தான் ஆகணும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டது. நானும் நீங்களும் ஒரே நாட்டில இருந்து வந்திருக்கிறோம், வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும், பார்த்து விளையாடுங்க என்று தேசத்தின் பாசத்தை ஜனனியிடம் காட்டினார் ADK. இறுதியில் தேர்வான அந்த 4 துரதிருஷ்டசாலிகள் விக்ரமன், நிவா, குவின்சி மற்றும் ஜனனி. இவர்கள் கார்டன் ஏரியாவில் உள்ள வாழைப்பழ செட்டப்பில் தான் தூங்க வேண்டும், அமர வேண்டும். மேலும் நேரடி நாமினேஷனிலும் இவர்கள் இடம்பெறுவார்கள். நேற்று சொன்னது போல் இந்த சீசனின் காமெடி ஊறுகாய் G.P.Muthu தான். தனிப்படுக்கையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த முத்துவின் காலை குறும்பாக சுரண்டினார் ராபர்ட். மைண்ட் வாய்ஸில் என்ன அலறினாரோ என்னமோ, பதறிக்கொண்டு எழுந்து முத்துவை பார்த்து அந்த நள்ளிரவிலும் மற்றவர்கள் பேய் போல் சிரித்து தீர்த்தார்கள். விடிந்தது. இந்த சீசனின் முதல் நாள் வேக்கப் சாங் என்ன என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 10 மார்க் கேள்விக்கு பின்னால் உதவும். புதுப்பேட்டை படத்திலிருந்து எங்க ஏரியா உள்ளவராத என்கிற ரகலையான பாடல் ஒளிபரப்பானது. ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் இஷ்டம் போல ஆடி தீர்த்தார்கள். பாட்டின் தாளத்திற்கு ஆடாமல் அவர் பாட்டுக்கு இஷ்டம் போல் ஆடிக்கொண்டிருந்தார் G.P.Muthu. கேமரா விடாமல் இவரை ஃபாலோ செய்தது. அசீம் இன்னமும் ஏழாமல் தூங்கிக் கொண்டிருந்தார். விதிகளை மீறி வீட்டின் உள்ளேயே அமர்ந்து பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் ஜனனி. நோட் பண்றா, நோட் பண்றா என்று பிக் பாஸ் இவற்றையெல்லாம் உன்னிப்பாக குறித்து வைத்துக் கொண்டார். காலை 10 மணி, மழை வந்தது. கூடவே காபியும் டிஃபனும் வந்தது. தண்டனையுடன் கார்டன் ஏரியாவில் இருந்தவர்களுக்கு பசிக்க ஆரம்பித்தது. வெளியில இருக்கிறது ஒரு மாதிரி அசௌகரியமா இருக்கு என்று சலித்துக் கொண்டார் விக்ரமன். அப்ரண்டிஸ்களா, எல்லாரும் உள்ளே வந்து லிவிங் ஏரியால உட்காருங்க என்று கான்ட்ராக்டர் நேசமணி கணக்காக கூப்பிட்ட பிக் பாஸ், தண்டனை பெற்றவர்கள் வாழைப்பழ பெட்ல மட்டும்தான் படுக்கணும், உட்காரணும். ஆனா சிலர் மீறிட்டீங்க. ஓகே, முதல் நாள்ன்றதால மன்னிக்கிறேன், நீங்க ஒழுங்கா நடந்தா இதுல இருந்து தப்பிக்கலாம் என்று கருணை காட்டினார். அடுத்ததாக வேக்கப் சாங் போட்டும் எழுந்திருக்காத அசீமிடம் வண்டியை திருப்பினார். ஐயா, காலையில பாட்டு போட்டது உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்களா? சொல்லுங்க, அடுத்த முறை சவுண்ட குறைச்சு வச்சிடறேன் என்று பிக் பாஸ் பாவனையாக மன்னிப்பு கேட்க சங்கடத்துடன் நெளிந்தார் அசீம். அப்ப எழுந்து தொலைங்கடா, இது என் வீடு, இங்க நான் சொல்றதுதான் ரூல்ஸ் என்று டெரரான குரலில் பிக் பாஸ் கெத்து காட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே பம்மி அமர்ந்தார் அசீம். இந்த சீசனின் முதல் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் பற்றி விதிகள் சொல்லப்பட்டன. கடந்த சீசன்களில் போட்டியாளர்களான பிரியங்கா, ரியோ, சுரேஷ், ஜூலி போன்றோர் வீடியோவில் காட்சியளித்து இந்த முறை லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் எல்லாம் வித்தியாசமா இருக்கும், தனித்தனியா ஜெயிச்சுதான் பாயிண்ட் எடுக்கணும், பாவம் நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்களோ என்பது போல் பேசி ஒழுங்கு காட்டி வெறுப்பேற்றி விட்டு சென்றார்கள். லக்ஸரி பட்ஜெட்டின் முதல் டாஸ்க் ஆரம்பித்தது. இதை தனித்தனியாகத்தான் விளையாட வேண்டும். ஜெயிப்பவர்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். வீட்டின் பல இடங்களில் இருக்கும் பசர்களில் ஏதாவது ஒன்று திடீரென்று அடிக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் வீட்டின் மேலே இருந்து பல்வேறு ஏரியாக்களில் குப்பை கொட்டும். அடிக்கும் பசரை முதலில் நிறுத்துபவர்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். பசர் நிறுத்தப்படும் வரை குப்பை கொட்டுவது நிற்காது. பின்னர் அந்த குப்பையை அள்ளி வாரியாக வேண்டும். முதல் பசரை வெற்றிகரமாக அடித்து 200 மதிப்பெண்களை அள்ளினார் மகேஸ்வரி. அடுத்த முறை 6 அடி உயர ராமிற்கும் அமுதவாணனுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு நடந்தது. ஒரே சமயத்தில் இருவரும் பசர் மீது பாய்ந்து அதன் கண்ட்ரோல் பேனலை உடைத்து விட்டார்கள். ஐயையோ, சோத்துல விஷத்தை வச்சிடுவாங்களோ என்கிற ரேஞ்சிற்கு பயந்த ராமிற்கு ஆறுதல் சொன்னார் அமுதவாணன். இந்த முறை பாயிண்ட் எடுத்தவர் அமுதவாணன். பகல் நேரத்தில் ஜாலியாக தூங்கிக் கொண்டிருந்த முத்து நாய் குறைக்கும் சத்தம் கேட்டதும் அலறி அடித்துக் கொண்டு கதறி எழுந்தார். ஒட்டுமொத்த வீடே அவரை கண்டு சிரித்தது. ஆளு நடிக்கிறாரா, உண்மையாவே வெள்ளந்தியா? மழை பெய்ய ஆரம்பித்தது. மற்றவர்கள் ஒதுங்கி நிற்க முத்து மட்டும் கார்டன் பெட்டில் ஜாலியாக படுத்து ரெயின் பாத் எடுக்க ஆரம்பித்தார். மழைக்கு ஒதுங்கி நின்றவர்கள் பாட்டு பாட மேகம் கருக்குது தக்குச்சுக்கு தக்குஜும் என்று ஜோதிகாவே வெட்கப்படும்படி நனைந்து வளைந்து ஆடினார் முத்து. தனலட்சுமியும் இவருக்கு கூடவே கம்பெனி கொடுத்தார். அடச்சை, பெரிய விஜய் ஜோதிகா என்று இவர்களை கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தார் அமுதவாணன். வாங்க அப்ரண்டிஸ்களா என்று மீண்டும் இவர்களை ஒன்று திரட்டிய பிக் பாஸ் வீட்டு பணிகளுக்கான அணிகளை பிரிக்கும் டாஸ்கை ஒப்படைத்தார். இதற்கு பிக் பாஸ் கிளப் ஹவுஸ் என்று புதிய பெயர் சூட்டப்பட்டது. ஒவ்வொரு கிளப்பிற்கும் ஒரு உரிமையாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார். யார் எந்த அணியில் சேர விரும்புகிறார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும். ஒவ்வொரு கிளப்பிற்கும் ஒரு டெமோ டெஸ்ட் நடக்கும். இதில் சிறப்பாக செயல்படுபவர் தான் கிளப்பின் உரிமையாளர். போட்டியில் இல்லாத மற்ற ஹவுஸ்மேட்ஸ் ஒன்று கூடி பேசி யார்
யார் அந்த கிளப் உரிமையாளர் என்பதை முடிவு செய்வார்கள். இதுதான் விதிமுறை. முதலில் கிச்சன் டீமிற்கான தேர்வு நடந்தது. ஒவ்வொருவரிடமும் சமையல் மெனு தொடர்பான எளிய கேள்விகள் கேட்கப்பட்டன. பிறகு வெட்டப்பட்டிருந்த காய்கறி ஒன்றை சாப்பிட தந்து சரியான விடையை சொல்ல சொன்னார்கள். தனக்கு தரப்பட்டது முள்ளங்கி என்பதை சரியாக கண்டுபிடித்தார் விக்ரமன். உப்மாவிற்கான மெனு சாந்தி மாஸ்டரிடம் கேட்கப்பட்டது. பொதுவாக உப்மா என்பதே ஒரு கொடுங்கனவு. சாந்தி விவரித்த மெனுவை பார்த்து பலருக்கும் குளிர்ஜுரமே வந்திருக்கும். இந்த போட்டியை பிளாஸ்மா டிவி வழியாக பார்த்துக் கொண்டிருந்த இதர ஹவுஸ்மேட்ஸ் நமட்டு சிரிப்பு சிரித்தார்கள். இறுதியில் ரசத்திற்கான மெனுவை சிறப்பாக சொல்லி கிச்சன் கிளப்பிற்கு உரிமையாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஷிவின். அடுத்ததாக பாத்ரூம் கிளீனிங் தேர்வு. நீர் நிரப்பப்பட்ட ஒரு டப்பை ஐந்து நபர்களும் இணைந்து கீழே உள்ள கட்டைகளின் மூலம் தூக்கி நகர்த்தி வைக்க வேண்டும். அதிக உயரம் காரணமாக ராம் இருந்த பக்கத்திலிருந்து டப் சரிந்து கீழே விழுந்தது. ஓகே, வீட்டுக்குள்ளேயாவது வேலையை ஒழுங்கா செய்யுங்க என்று வழி அனுப்பி வைத்தார் பிக் பாஸ். இதன் உரிமையாளராக அமுதவாணன் தேர்வானார். அடுத்ததாக பாத்திரம் கழுவும் கிளப்பிற்கான தேர்வு. தீந்து காய்ந்து வறண்டு போன சில பாத்திரங்களும் ஒரே ஒரு பக்கெட் நீரும் தரப்பட்டது. கோயிலில் சுண்டல் வாங்குவது போல யார் முதலில் கழுவி முடிப்பது என்று ஆளாளுக்கு முந்தியதில் தண்ணீர் கணிசமாக வீணானது. இதில் தேர்வானவர் ஜனனி. வீடு சுத்தம் செய்யும் கிளப்பிற்கான தேர்வும் முடிந்துவிட்டால் இந்த சடங்கு முடியும். பிறகுதான் ரணகலமான பஞ்சாயத்துகள் ஆரம்பிக்கும். அவற்றையெல்லாம் நாளைய எபிசோடில் காணலாம். பெண்மையின் நம்பிக்கையை உணர்த்தும் பிரித்திவி இன்னவேசின் பருத்தி உள்ளாடைகள். தினசரி உற்சாகத்திற்கு தரம் வசதி கொண்ட பிரித்திவி இன்னவேசை அணிவோம்.